பத்துக்கு பத்து சார். போப்லான் சொல்லலாம் படம் போவாது, கொஞ்சம் கிரிஞ்சி இருக்கு, ஆவரேஜா தான் இருக்கு. போலீஸோட வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம் அது வந்து. இது கொஞ்சம் ஹாலிவுட் மேக்கிங் ஸ்டைல்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இன்னும் கூட நல்லா பெட்டர்மெண்டா பண்ணலாம். ஸ்பை த்ரில்லர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போனாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு மெசேஜ் சொல்ற படம் மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க. படம் வந்து கொஞ்சம் ஏமாற்றிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாஷா படத்தோட ஃபீல் அப்படியே வந்துச்சு. நல்லா இது ஒரு தடவை பார்க்கலாம், ஆனா படம் போவாது. படம் வந்து கொஞ்சம் ஏமாற்றிருந்தாங்க. படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாஷா படத்தோட ஃபீல் அப்படியே வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப ஒரு குழப்பி எடுத்து கிளைமேக்ஸ் கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லி முடிச்சுட்டு இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே பார்ட் டூ லீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டோட்டலாக உல்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி சத்யராஜ் சரத்குமார்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, கொஞ்சம் கிரிஞ்சி இருக்கு, நல்லா தான் இருக்கணும். டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. அந்த சலீமை கொஞ்சம் லிங்க் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கு. மியூசிக் சூப்பரா, நல்லா இருக்கும். எது நான் போய் சொல்கிறேன் இல்லை அந்த மாதிரி, அது வேற சேனல், இது வேற சேனல். ஓகே, ஆவரேஜ். விஜயகாந்தோட ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருக்கு சார், விஜயா நீ நல்லா பண்ணிக்க சார். இது படம் ஓப்பனாக சொன்னால் படம் போவாது, போவாதுன்னா அவ்வளோதான். நீங்கள் போய் நீங்கள் ஒரு தான் நீங்கள் இல்லை ஏன் நீங்கள் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, படம் போய் பாருங்கள். 100% நல்லா இது ஒரு தடவை பார்க்கலாம், ஆனால் படம் போவாது. ஆ அதான் போய் பாருங்க. அந்த போலீஸோட கூட கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற. ஒரு தடவை பாருங்க, விஜய் நடிக்கிறதுக்காக பாருங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படமும். உத்ரோட்டா வந்து ரொம்ப தொய்வு இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஒரு நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் போகுது, பிரச்சனை இல்லை. போலீஸோட வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம் அது வந்து, சின்ன பசங்க ரியலிஸ்டிக் யதார்த்தமாக இருக்கும். இது கொஞ்சம் ஹாலிவுட் மேக்கிங் ஸ்டைலில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஹம்புளாக ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறது, ஹம்புளாக எமோஷனை காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. சலீம் கட்டத்தில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி தான் கொஞ்சம் எமோஷன்ஸு இதெல்லாம் பில்டப் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி மற்ற நல்லா இருக்குது. ஓகே, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் படத்தை, பார்க்கலாம். இன்னும் கூட நல்லா பெட்டர்மெண்ட்டாக பண்ணலாம். விஜயகாந்த் ரெஃபர் பண்ணி அவருக்கு மரியாதை. கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன டெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்டன் பிரபாகரன் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு டெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அது விஜயகாந்த் சாருக்கு கொடுத்த ஒரு மரியாதை தான், மற்றபடி ரொம்ப பெருசாக கிடையாது. அவருக்கு கொடுத்த ஒரு மரியாதை. மழை பிடிக்காத மனிதன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்கிறாரு, ஒரு மழை பெய்கிற டைமில் வந்து அது வந்து என் வாழ்க்கையை மாற்றி விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரே தவிர அது என்ன ஏது எதுவுமே காமிக்கலை. சாங்ஸ் ஒரு ஏமாற்றம் தான், ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது, பட் கொஞ்சம் ஏமாற்றம் தான் சாங்ஸ். இல்லை இந்த படம் பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒரு லேக், ஓவரால் படமே லேக்காக வருது. படமும் பார்த்திங்கன்னா ஒரு நேட்டிவிட்டி இல்லாமல் போகுது. அண்டர்மேன்ஸ் நடக்குது, பட் என்னென்னா நம்ம கனெக்ட் பண்ண முடியாமல் ஒரு ஆர்டிஃபிஷியலாகிட்டே படம் போகுது. கொஞ்சம் கூட நேச்சுரலாக எடுத்துருவாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 10 out of 10 கொடுக்கலாம். இல்லை இது அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் புரியலங்க. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னா இவருக்கு மழை பிடிக்கலை. ஸோ அந்த மழைன்றதை நம்ம எதை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அதிகாரம் படைத்தவங்கள தான் ஒரு மழைன்னு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பெருசாக இந்த படத்தில் கொடுக்கல. பட் டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். பை த்ரில்லர் மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போனாங்க, செகண்ட் ஹாஃபில் ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படம் மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் சூப்பராக இருந்தது. இல்லை சலீம் டூன்ற மாதிரி இல்லைங்க, ஒரு கேரக்டர் வந்து சலீம்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரத்குமாருக்கு மற்ற படங்களோட கம்பேர் பண்ணால் சின்ன கேரக்டர், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, சூப்பராக இருக்காங்க. ஸ்க்ரீன் பிரான்ச் இல்லை, இதில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸில் ஒன்று பண்ணியிருக்காரு, அது சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். அவர் இப்போ ஒரு பெரிய நடிகர் தான். ஸோ அது வந்து எண்ட் டைட்டில் போடும்போது தான் அந்த நடிகர் யார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஒரு ரிமைண்டர் மாதிரி நல்லா இருக்கும், ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்குது விஜயகாந்துக்கு. ஓவரால் ரேட்டிங் ஒரு 5-3 கொடுக்கலாங்க. படத்துக்கும் கனெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்பப்போ மழையை காட்டுறாங்க, தண்ணி இருக்கிற ஏரியா, அப்போ அந்த கேரளான்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 1 எடுத்துக்கலாம், செகண்ட் ஹாஃப் பார்ட் 2 எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து வேற ஒரு கதையை சொல்கிறாங்க. ஃபைட்லாம் பிரமாதமாக இருக்குது சார், நல்லா புதுசாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம சொல்லிக்க வேண்டியதான், சலீம்னு ஹீரோட பேர் வச்சுருக்காங்க, அதனால் சலீம் 2 சொல்லிக்கலாம். பட் சார் 10 out of 10 சார், ஒரு முறை பார்க்கலாம். விஜயகாண்டனி மௌனமாக இருக்கிறார் இன்ட்ரோ வரைக்கும்,
அதுக்கப்புறம் அவர் வாயை தந்தால் தான் எல்லா விஷயமும் வழி வருது. சரத்குமார் சார் இருக்கிறாரு, அவர் தான் குருவாக இருக்கிறாரு. இந்த இது என்ன திரும்ப முன்னே அமையும் தலைவர் அவருக்கு விஜய் ஆண்டனிக்கு.